ஹாய், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு விதமான ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பேப்பர் எடுத்துட்டு அதுக்கு நாலு சைட்லேயும் மாஸ்கிங் டேப் போட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இன்னொரு வாட்டி இதுக்கு உள்ளக்கையே மாஸ்கிங் டேப் போட்டு போகிறோம். அது நீங்கள் பாருங்கள், நாலு சைட்லேயும் கரெக்டான அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து இதை ஒட்டிக்கலாம். இதை ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு மேலேயே ட்ராயிங் பண்ண போகிறோம். இப்போது சர்க்கிள் ஷேப்பில் மாஸ்கிங் டேப் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கலர் எல்லாமே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி லைட் பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர், அதுக்கப்புறம் ரெட், இந்த கலர்களை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் ட்ராயிங் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அந்த சர்க்கிளை சுற்றியும் ஆரம்பிக்கிறது வந்து லைட் ப்ளூ கலர் ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டார்க் பிங்க் கலர் கொடுத்துருந்ததுக்கு பதிலாக நீங்கள் வந்து டார்க் ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரெட் கலருக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துகிற கலர் மாதிரியே லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக், இந்த கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஓரத்தில் நம்ம மாஸ்கிங் டேப் ஒட்டி கேப் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துலையுமே நான் கரெக்டாக கலர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் கையும் யூஸ் பண்ணிக்கிறேன், விரலாலேயே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்ஸோ அல்லது காட்டன் கிளாத்தோ இல்லைனா காட்டனோ இல்லைனா டிஷ்யூ பேப்பரோ கூட யூஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். திட்டுத்திட்டாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது நடுவில் ஓட்டியிருந்த மாஸ்கிங் டேப்பை நான் எடுத்துட்டேன். சர்க்கிள் ஷேப்பில் ஓட்டியிருந்தாலும் அதை பிரிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு மலை இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான். இது வந்து நீங்கள் இப்படி தான் வரையணுன்ட்டு இல்லை. நான் வந்து ஒரு மலை வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி மரம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கு பதிலாக ஏதாவது அனிமல்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா அதை கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வரைகிறதுக்காக 10B கிராஃபிட் பென்சில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக 8B இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். பிளாக் கலரில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இருந்தாலோ அல்லது பாலிக்ரோமோட் பென்சில் இருந்தாலோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சாதாரண பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது போஸ்டர் கலரோ எடுத்து கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இல்லை பெர்மனெண்ட் மார்க் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு குட்டி ட்ரீ இருக்கிற மாதிரி வரைய போகிறேன்னு சொன்னாலே அதை நான் வரைஞ்சிக்கிறேன். முதல்ல இந்த மரமும் அதோடய கிளைகளும் நம்ம வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த இலைகள்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேறு விதமாக வரைய தெரிஞ்சால் வரைஞ்சிக்கோங்க. இல்லைனா நெருக்கமாக அப்படி டாட் மாதிரி வச்சு விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு மரம் மாதிரியான எஃபெக்ட் வந்துடும். இது ரொம்ப ஈஸியானது. ரெண்டு ஆயில் பெஸ்டல் ட்ராயிங்கும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மரம் வரைஞ்சாச்சு. இது வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது ஒயிட் கலரில் வாட்டர் கலரோ இல்லை ஒயிட் கலரில் போஸ்டர் கலரோ எடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கங்கே டாட் இருக்கிற மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி வச்சு விடலாம். இல்லைனா ஒயிட்னரோ அல்லது ஒயிட் ஜெல் பென்னோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் குட்டி குட்டி டாட்ஸ் வந்து நீங்கள் வச்சு விடலாம். நான் ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட்டில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் கலராக இருந்ததுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாஸ்கிங் டேப்பை பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உள்பக்கமாக ஒட்டியிருக்கோம்ல அதை பிரிச்சிடலாம். அதுக்கப்புறமா அவுட் சைடு ஒட்டியிருக்கிற மாஸ்கிங் டேப்பையும் நம்ம பிரிக்கலாம். வழக்கமாக நம்ம செய்கிற ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளேயே ஒரு ஃப்ரேம் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் செய்கிறதுக்காக ஒரு பேப்பரில் மூணு போர்ஷனாக பிரிச்சிருக்கிற மாதிரி நான் மாஸ்கிங் டேப் ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளதில் பிளாக் கலரில் ஆயில் பேஸ்டல் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ கலரில் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்து அதுக்கு கீழேயே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா லைட் ப்ளூ கலரில் இருக்கிற ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்து நான் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி டார்க்லேருந்து லைட் வர மாதிரி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். மூணு போர்ஷனாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, இந்த மூணுலேயுமே வேறு வேறு கலர் பேக்ரவுண்ட் வர மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். ஆனால் நடுவில் வரப்போகிற பிக்சர் வந்து மூணுலேயுமே சேமாக தான் வரும். இப்போ வந்து ரெண்டாவது நம்ம போர்ஷன் பிரிச்சிருந்தோம்ல, அதில் வந்துட்டு டார்க் ரெட் கலர் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்க போகிறேன். இதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து உள்ளதில் வயலட் கலர், பர்பிள் கலர், டார்க் பிங்க் கலர், லைட் பிங்க் கலர், இந்த நாலு கலரை கொடுத்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டார்க் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர், எல்லோ கலர், இந்த கலர் காம்பினேஷனில் பண்ணலாம். இல்லைனா பிளாக் கலர், டார்க் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர், இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே வயலட் கலர் கொடுத்துருக்கேன், பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன், இப்போ வந்து டார்க் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்துக்க போகிறேன். இப்போ கலர் பண்ணியாச்சு. கலர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உள்ளதை நான் விரலாலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வந்து விரலாலேயே நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து உள்ளதை நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து காட்டன் கிளாத் வந்து ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க.
அதே போல் ஓரங்களில் அதுக்கப்புறம் கார்னர்லலாம் நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணணும், அது வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் இருந்ததுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா பட்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது தவிர நீங்கள் கையால் பிளெண்ட் பண்ணும்போது பேபி ஆயில் இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையாலேயே பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் நீங்கள் கையில் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு எல்லோ கலர் வந்து கொஞ்சம் டஸ்டான மாதிரி இருந்துச்சு, அதனால் மறுபடியும் எல்லோ கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் வேறு கலர் வந்து இந்த நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணியிருக்கிறதுல ஒட்டியிருக்கும், அதை வந்து நீங்கள் இமீடியட்டாக சரி பண்ணி விட்டுருங்க, இல்லைனா அது அப்படியே ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு மூணாவதையும் நம்ம பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நான் சில்க் அவுட் மாதிரி எதுவும் வரையலைங்க, சிம்பிளாக ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். ட்ராயிங் பெயிண்டிங் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியானது, சுலபமாக யார் வேணாலும் இந்த ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் வரைஞ்சிடலாம். அது மாதிரி போஸ்டர் கலர், வாட்டர் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரில் தான், ஒயிட் கலரில் தான் எடுக்கணும்ட்டு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பிடிச்சிருந்ததுன்னா அந்த கலரில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மூணுலேயுமே ஒரே மாதிரி ஃப்ளவர் தான் வரைஞ்சிக்க போகிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் வரைஞ்சதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும், ஃபைனலாக அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு டார்க் க்ரீன் கலரோ அல்லது பிளாக் கலரோ இல்லை லைட் க்ரீன் கலரோ, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவருக்கு ஸ்டெம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒவ்வொரு கலர் நம்ம கொடுத்துருக்கிறதுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த டாட் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வச்சு விட்டுருங்க. இப்படி வைக்கும்போது கொஞ்சம் கூட கேப் இருக்காமல் வச்சுடுங்க, அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு உள்ளதில் ஆரஞ்சு கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது உள்ளதில் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், மூணாவது உள்ளதில் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர்களை நான் கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இதுக்கு லீஃப்லாம் இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். லீஃப் வந்து நிறைய டிசைனில் நம்ம வரையலாம், நான் வந்து ரொம்ப சிம்பிளாக அதையுமே பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வரைய போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்படி நம்ம இந்த பெட்டல்ஸ்க்காக நம்ம சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சோமோ அதே மாதிரி தான் லீஃபும் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த டிராயிங் வந்து நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிடிக்கலனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற ஃப்யூச்சர் வீடியோவுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது மாசிங் டேப்பை நம்ம பிரிச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான இந்த டிராயிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வரைஞ்ச ரெண்டாவது டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருந்தோமே அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுலையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆல்னு செட் பண்ணி வைங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.